கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி உக்ரைன் ரஷ்யாவிற்கு இடையே போர் நடைபெற்று வருகிறது. உக்ரைனில் அதிகப்படியான போர் வன்முறைகள் நடந்திருப்பதாகவும் ரஷ்ய வீரர்கள் பலர் மரணித்திருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. அது குறித்த சில செய்திகளையும் மேலும் பல்வேறு விதமான உலக நிகழ்வுகளையும் இந்த வீடியோ தொகுப்பில் அடுத்தடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த சேனலை இப்பதான் நீங்க மொத தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே நம்மளோட மற்ற சேனல்களான தமிழ் அல்டிமேட் மற்றும் அல்டிமேட் வாய்ஸ் ஓவர் ஆகிய சேனல்களையும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப செய்திகளை பார்க்கலாம். உக்ரைனை விரைவில் முழுவதுமாக ஆக்கிரமிக்கும் முனைப்பில் இருக்கிறார் புட்டின். ரஷ்யாவுடன் இறுதி வரை போராட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. இதற்கிடையில் ரஷ்யா போரில் பெருமளவில் பின்னடைந்திருப்பதாக உக்ரைனின் தகவல்கள் கூறுகின்றன. சில நாட்களுக்கு முன்னர் ரஷ்ய வீரர்கள் ஆக்கிரமித்திருந்த பகுதிகள் மீட்டெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அங்கு பெருமளவில் போர்க்குற்றங்கள் நிகழ்ந்திருப்பதாகவும் உக்ரைன் கூறியது. இந்த வார தொடக்கத்தில் ரஷ்யா வீரர்கள் பற்றாக்குறையால் நாட்டில் இருக்கும் ஆண்களை கட்டாயப்படுத்தி போர் கலைப்பதாக கூறப்பட்டது. இதன் காரணமாக ரஷ்ய இளைஞர்கள் வெளிநாடு தப்புவதாகவும் செய்திகள் வெளியானது. இந்த நிலையில் நேற்று உக்ரைனின் 4 பகுதிகளை ரஷ்யாவுடன் இணைப்பதாக அறிவித்திருந்தார் புட்டின். மாஸ்கோ போரில் பின்னடைவுகளை சந்தித்து வருவதுதான் இந்த அறிவிப்பிற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. ரஷ்ய கூட்டமைப்பில் உக்ரைனின் 15% பகுதிகளை புட்டின் இணைத்துக் கொண்டதற்கு மேற்கு நாடுகள் பதிலளித்து வருகின்றன. ரஷ்யா உக்ரைனின் பகுதிகளை இணைத்துக் கொள்ளும் மோசடி நடவடிக்கையை அமெரிக்கா வன்மையாக கண்டிக்கிறது. இது சர்வதேச சட்டம் மற்றும் ஐநாவின் சாசனத்தை மீறக்கூடிய ஒன்றாகும். அமைதியாக இருக்கும் நாடுகளை அவமதிக்கும் செயல் இது என்று அமெரிக்க அதிபரான ஜோ பைடனும் அறிக்கை ஒன்றில் கூறியிருக்கிறார். மேலும் அமெரிக்கா உக்ரைனின் சர்வதேச எல்லைகளை மதிப்பதாகவும் அதனை மீட்க உறுதுணையாக இருக்கும் எனவும் ஜோ பைடன் கூறியிருக்கிறார். 1.1 பில்லியன் டாலர்கள் பொருளாதார உதவியும் ராணுவத்தை பலப்படுத்த தேவையான உதவிகளையும் செய்வதாக அவர் அறிவித்திருக்கிறார். அத்துடன் தனது அண்டை நாட்டின் எல்லைகளை மாற்ற ரஷ்யா எடுக்கும் நடவடிக்கைகளிலிருந்து உக்ரைன் தற்காத்துக் கொள்ள தேவையான உதவிகளையும் ஆயுதங்களையுமே கூட வழங்கவும் இன்னும் 12 பில்லியன் டாலர்கள் உதவிக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவும் எதிர்நோக்குவதாக பைடன் கூறியிருக்கிறார். ரஷ்யா மீது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ஏற்கனவே பல தடைகளை விதித்திருக்கின்றன. புட்டினின் இந்த அறிவிப்புக்கு பின்னர் தடைகள் இன்னும் அதிகரிப்பதுடன் புதிய வர்த்தக தடைகளும் விதிக்கப்படுகிறது. மேலும் இன்னொரு செய்தி என்னவென்றால், இந்தியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் கொள்ளையடித்த மேற்கத்திய நாடுகள் பல்வேறு நாடுகளிலும் இனவெறியை பரப்பின என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் விளாசியிருக்கிறார். ஒருங்கிணைந்த சோவியத் யூனியனில் இருந்து பிரிந்து சென்ற உக்ரைன் ஐரோப்பிய நாடுகளுடன் நெருக்கம் காட்டி நேட்டோ அமைப்பில் சேர்வதற்கு ஆர்வம் செலுத்தியது. இதற்கு ரஷ்யா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது மட்டுமில்லாமல் உக்ரைனில் அரசுக்கு எதிராக ரஷ்யாவிற்கு ஆதரவாக செயல்படும் பகுதிகளையும் சுதந்திரம் பெற்றதாக ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவித்திருந்தார். கடந்த பிப்ரவரி மாதம் உக்ரைன் மீது ரஷ்யா போரும் தொடுத்தது. ஏறக்குறைய தற்போதைய சூழலில் 6 மாதங்களுக்கும் மேலாக உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே கடும் போர் ஏற்பட்டு வருகிறது. இதில் உக்ரைனின் முக்கிய நகரங்களை அழித்து பொருளாதார ரீதியாக நாசப்படுத்தியது ரஷ்யா. உக்ரைன் மீது ரஷ்யா தொடுத்த இந்த போருக்கு ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் கடும் கண்டனத்தையும் தெரிவித்திருந்தன. அதோடு ரஷ்யா மீது கடும் பொருளாதார தடைகள், ரஷ்யாவிலிருந்து இறக்குமதிக்கு தடை போன்றவற்றையும் சர்வதேச பணப்பரிமாற்றம் செய்யவும் தடை விதித்திருந்தார்கள். இதனால் சர்வதேச சூழலிலிருந்து ரஷ்யா தனிமைப்படுத்தப்படக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டது. இந்நிலையில்தான் கிரெம்லின் நகரில் இருக்கக்கூடிய புனித ஜார்ஜ் அரங்கில் நேற்று நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் உக்ரைன் நாட்டின் 15% பகுதிகளை ரஷ்யாவுடன் இணைப்பதாக அதிபர் விளாடிமிர் புட்டின் அறிவித்தார். அதாவது உக்ரைனின் கேர்சன், ஜெபோர்ஜியா, லூஹான்ஸ், டொனட்ஸ் ஆகிய பகுதிகள் ரஷ்யாவுடன் இணைக்கப்பட்டது. இந்த பகுதிகளின் நில எல்லைகளை காக்க ரஷ்யா எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்று அதிபர் புட்டின் அவர்கள் நேற்று அறிவித்திருந்தார். அதில் அவர் என்ன பேசியிருந்தார் என்றால், நாம் கேள்விப்படுவதெல்லாம் விதிகளின் அடிப்படையில் ஆட்சி என்று மேற்கத்திய நாடுகள் வலியுறுத்துகிறார்கள். இந்த விதிகள் எங்கிருந்து வந்தன? யார் இந்த விதிகளை பார்த்தது? யார் இந்த விதிகளுக்கு ஒப்புதல் அளித்தது? கவனித்து பாருங்கள், இது மிகப்பெரிய முட்டாள்தனம், முழுமையான வஞ்சனை, இரட்டை நிலைப்பாடு, மூன்றாம் நிலைப்பாடு என்று கூட இதனை சொல்லலாம். அதாவது நம்மை எல்லாம் அவர்கள் முட்டாள்கள் என்று நினைக்கிறார்கள். ரஷ்யாவை பொறுத்தவரையிலும் அது 1000 ஆண்டுகள் பழமையான சக்தி வாய்ந்த தேசம், முழுமையான நாகரிகம் வளர்ந்த தேசம். இது போன்ற பொய்யான விதிகளுக்கு யாரும் வாழப்போவதில்லை. மேற்கத்திய நாடுகள் தாங்கள் செய்த வரலாற்று பிழைகளுக்கு கூட மனம் திருந்துவதற்கு மறுக்கிறார்கள். ஆனால் தங்கள் நாட்டு மக்களும் பிற நாட்டினரும் தவறுகளுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். இது முழுக்க காலனி ஆதிக்கத்தின் வெளிப்பாடுதான். நான் மேற்கத்திய நாடுகளுக்கு சில விஷயங்களை இந்த நேரத்தில் நினைவூட்டுகிறேன். அடிமை வர்த்தகம், அமெரிக்காவில் இந்திய பழங்குடியின இன அழிப்பு, இந்தியா ஆப்பிரிக்காவில் நீங்கள் கொள்ளையடித்தது, இப்படி உங்களுடைய காலனி ஆதிக்க கொள்கையானது மீண்டும் இடைக்காலத்தில் தொடங்கியது. இதையே தான் இப்பொழுது நீங்கள் வலியுறுத்தக்கூடிய மனிதநேயம், உண்மை, சுதந்திரம், நீதி ஆகியவற்றிற்கு முரணாக இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியவில்லையா? மேற்கத்திய நாடுகள் என சொல்லிக் கொள்ளும் நாடுகள் ஒரு காலத்தில் எல்லை பகுதி வரையறை என்பதை தங்கள் காலில் போட்டு மிதித்தவைதான். சுய நிர்ணய உரிமை யாருக்கு இருக்கிறது, யாருக்கு உரிமை இல்லை, யார் தகுதியற்றவர் என்பதை இப்பொழுது மேற்கத்திய நாடுகள் தங்களின் சொந்த விருப்பப்படி தீர்மானிக்கின்றன. மேற்கத்திய நாடுகளின் முடிவுகள் எதை அடிப்படையாக கொண்டவை, முடிவெடுக்கும் உரிமையை அவர்களுக்கு யார் வழங்கியது என்பது தெளிவாக தெரியும்.
தெரியவில்லை. இந்த உலகிலேயே அணு ஆயுதங்களை இருமுறை பயன்படுத்திய ஒரே நாடு அமெரிக்கா தான். ஜப்பானின் ஹிரோஷிமா நாகசாகி நகரங்களை அமெரிக்கா அணுகுண்டால் தாக்கி அளித்தது இந்த உலகிற்கே தெரியும். அமெரிக்கா தனது கொத்து குண்டுகளை வீசியும் நபாம் குண்டுகள் கெமிக்கல் ஆயுதங்களை பயன்படுத்தியும் கொரியா மற்றும் வியட்நாம் மக்களுக்கு ஆறாத வடுவை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனால் விதியை பற்றி பேச அமெரிக்கா தகுதியற்றது என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் கோபமாக தெரிவித்திருந்தார். இது தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், உக்ரைனின் நான்கு பகுதிகளை தன்னுடைய நாட்டுடன் இணைத்துக் கொண்டு விளாடிமிர் புட்டின் ஆற்றிய உரைக்கு நேட்டோ கூட்டமைப்பு கடும் கண்டனம் தெரிவித்திருப்பதுடன் மிரட்டலும் விடுத்திருக்கிறது. உலக நாடுகளை ஆபத்தின் விளிம்பில் கொண்டு சென்று நிறுத்துவதாக அவரது பேச்சு இருக்கிறதெனவும் நேட்டோ குறிப்பிட்டிருக்கிறது. மேலும் ரஷ்யாவின் போக்கால் அணு ஆயுத போர் ஏற்படக்கூடிய ஆபத்து அதிகரித்திருப்பதாகவும் நேட்டோ முதன்முறையாக மிரட்டல் ஒன்றினையும் விடுத்திருக்கிறது. இதற்கிடையே மேற்கத்திய ராணுவ கூட்டணிக்கு தலைமை தாங்கும் ஜென்ஸ் ஸ்டோல்டன்பெர்க் என்பவர் தெரிவிக்கையில், விளாடிமிர் புட்டினின் வெக்கம் கட்ட நில அபகரிப்பு செயல்களால் உக்ரைனுக்கு அளித்து வரும் நிபந்தனையற்ற ஆதரவை நேட்டோ கைவிடாது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் விளாடிமிர் புட்டினின் தற்போதைய செயல் உலக நாடுகளை அணு ஆயுத போரின் விளிம்பிற்கு கொண்டு சென்றிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆனால் உக்ரைனுக்கு அளித்து வரக்கூடிய ஆதரவு தொடரும் எனவும் அது ரஷ்யாவின் படையெடுப்பு முடிவுக்கு வரும் வரையில் நீடிக்கும் எனவும் ஜென்ஸ் ஸ்டோன்பெர்க் என்பவர் தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையில் அவசரகால ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்திற்கு அமெரிக்கா அழைப்பு விடுத்துள்ளது. இதில் ரஷ்யா மீது புதிய பொருளாதார தடைகளை அறிவிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் உக்ரைனுக்கு அமெரிக்கா தொடர்ந்து ராணுவ உதவிகளை அளிக்கும் என்று ஜோ பைடன் உறுதியளித்தும் இருக்கிறார். இது தவிர இன்னொரு விஷயம் என்னவென்றால், அமெரிக்க துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸ் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் தென்கொரியாவிற்கு பயணம் மேற்கொண்டிருந்த நிலையில் வடகொரியா அதிரடியாக ஏவுகணை சோதனை ஒன்றை மேற்கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் இவ்வாறு சோதனையை மேற்கொள்வது இது மூன்றாவது முறையாகும். இம்முறை வடகொரியாவின் ஏவுகணை ஜப்பான் கடல் எல்லைக்கு நெருக்கமாக விழுந்திருக்கிறது. அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் தென்கொரியா சார்பில் கூட்டு ராணுவ பயிற்சி மேற்கொள்ளப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வடகொரியா கடந்த வாரம் ஏவுகணை சோதனையையும் மேற்கொண்டிருந்தது. கிழக்காசியாவில் அமெரிக்கா தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட தொடர்ந்து முயன்று வரக்கூடிய நிலையில் இதற்கு வடகொரியா தரப்பில் கடும் எதிர்ப்புகள் அவ்வப்பொழுது எழுந்து வந்தன. இதனையடுத்து வடகொரியா மீது பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதித்தது. இருந்தாலும் வடகொரியா தொடர்ந்து நெருக்கடிகளை எதிர்த்து வந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில்தான் அமெரிக்கா மற்றும் ஜப்பானுடன் இணைந்து தென்கொரியா ராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக குறைந்த தூரம் பயணிக்கும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் ஏவுகணையை வடகொரியா சோதித்து பார்த்தது. இதனையடுத்து வடகொரியாவுக்கும் கடும் எதிர்ப்புகள் கிளம்பின. இவ்வாறு பதற்றம் நிலவி வரக்கூடிய நிலையில் இரு தினங்களுக்கு முன்னர் அமெரிக்க துணை ஜனாதிபதியான கமலா ஹாரிஸ் தென்கொரியாவிற்கு பயணம் செய்திருந்தார். ஏற்கனவே உருவாகியிருந்த பதற்றம் குறையாத நிலையில் தற்பொழுது கமலா ஹாரிஸ் தென்கொரியாவிற்கு பயணம் செய்திருந்தது இந்த பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் வகையிலேயே அமைந்திருந்தது. கமலா ஹாரிஸின் வருகையை எதிர்த்து வடகொரியா மீண்டும் ஏவுகணை சோதனை நடத்தியது. இவ்வாறு கடந்த ஒரு வாரத்தில் மற்றும் மூன்று முறை ஏவுகணை சோதனையை வடகொரியா நடத்தியிருக்கிறது. ஆனால் கடைசியாக நடத்திய ஏவுகணை சோதனை புதிய சர்ச்சை ஒன்றை கிளப்பியிருக்கிறது. அதாவது, இந்த ஏவுகணைகள் ஜப்பான் நாட்டின் பொருளாதார மண்டலத்திற்கு நெருக்கமாக போய் விழுந்திருக்கின்றன. இதனை ஜப்பான் நாட்டு கடற்படையும் உறுதி செய்திருக்கிறது. இது குறித்து அந்த நாட்டு செய்தி ஊடகங்கள் என்ன சொல்லியிருந்தது என்றால், இன்று அதிகாலை ரோந்து பணியின் பொழுது இந்த ஏவுகணை விழுந்ததற்கான தடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த வகை ஏவுகணைகள் சுமார் 400 கிலோமீட்டர் தூரம் வரையிலும் பயணிக்கும். அதே போல 50 கிலோமீட்டர் உயரத்தில் பயணித்து தாக்கக்கூடிய தன்மை கொண்டவை இவை. அதோடு இவை சீரான பாதையில் செல்வது கிடையாது. எனவே இதனை முன்கூட்டியே கணிப்பது என்பது சிரமமான விஷயம் என்றும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. இவ்வாறு இரண்டு ஏவுகணைகள் ஜப்பானின் பொருளாதார மண்டலத்தையொட்டிய கடற்பகுதியில் விழுந்திருப்பதால் அந்த நாட்டு ராணுவம் இந்த வழியாக பயணிக்கும் கப்பல்கள் மற்றும் விமானங்களை அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறது. சில நாட்களுக்கு முன்னர் தைவானுக்கு அமெரிக்காவின் நாடாளுமன்ற சபாநாயகர் நான்சி சென்று வந்திருந்த நிலையில் சீனா இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போர் விமானங்களை கொண்டு ஒத்திகை நடத்தியது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது தவிர மேலும் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால், இந்தியாவிற்கும் பிரிட்டனுக்கும் இடையில் பொருளாதார ரீதியாக வரி விதிப்பு மோதல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் எண்ணெய் வர்த்தகம் தொடர்பாக தற்பொழுது அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் இடையில் ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கிறது. சமீபத்தில் இந்தியாவின் ஸ்டீல் பொருட்களுக்கு என்று கொடுக்கப்பட்டு வந்த பாதுகாப்பு சலுகைகளை பிரிட்டன் நீக்கியிருக்கிறது. இதன் காரணமாக இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஸ்டீல் அளவு வெகுவாக குறையும் என்பது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 25% வரையிலும் கூடுதல் வரி கட்ட வேண்டும். இதனையடுத்து பிரிட்டனின் செயலுக்கு தற்பொழுது இந்தியா பதிலடி கொடுத்திருக்கிறது. அதன்படி பிரிட்டனில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் 22 வகையான பொருட்களுக்கு இந்தியா அதிரடியாக வரியை உயர்த்தியிருக்கிறது. 15% வரியை இந்தியா பிரிட்டனுக்கு எதிராக விதித்திருக்கிறது. விஸ்கி, சீஸ், டீசல், எஞ்சின் பொருட்கள் போன்றவற்றிற்கு வரியை விதித்திருக்கிறது இந்தியா. இப்படி இந்தியா பிரிட்டனுக்கு இடையே மோதல் நிலவி வரக்கூடிய நிலையில் இன்னொரு பக்கம் இந்தியா அமெரிக்காவிற்கிடையே எண்ணெய் வர்த்தகம் காரணமாக ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அமெரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பி ஒரே நாளில் இந்த சம்பவமானது நடைபெற்றது.
நடைபெற்றும் இருக்கிறது. கடந்த 2019 ஈரானிடமிருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவதில்லை. அணு ஆயுத ஒப்பந்தம் நிறைவேறவில்லை என்று ஈரான் மீது மீண்டும் பொருளாதார தடைகளை விதித்தது. இதனையடுத்து ஈரானிடமிருந்து எண்ணெய் வாங்க நட்பு நாடுகளுக்கு அமெரிக்கா தடை விதித்தது. இந்த தடை காரணமாக இந்தியா நேரடியாக பாதிக்கப்பட்டது. ஈரானிடம் எண்ணெய் வாங்க இந்தியாவிற்கு கொடுக்கப்பட்டிருந்த விலக்கும் நீக்கப்பட்டது. கிட்டத்தட்ட இந்தியாவை மிரட்டி முஷ்டியை முறுக்கித்தான் ஈரான் எண்ணெய் வர்த்தகத்தை அமெரிக்கா தடை செய்தது. 2019 இது பெரிய அளவில் இந்தியாவிற்கு அழுத்தம் கொடுத்தது. ஈரான் வர்த்தகத்தில் அமெரிக்கா பேச்சை கேட்ட இந்தியா அதன்பின் அமெரிக்காவின் பேச்சிற்கு எல்லாம் தலையாட்டவில்லை. முக்கியமாக ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கும் விவகாரத்தில் இந்தியா அமெரிக்காவின் மிரட்டல்களுக்கு அஞ்சவே இல்லை. இந்த நிலையில்தான் தற்பொழுது எண்ணெய் வர்த்தகத்தில் இன்னொரு மோதல் இந்தியா அமெரிக்காவிற்கிடையே ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்காவிற்கு ஐநா மாநாட்டிற்காக அமைச்சர் ஜெய்சங்கர் சென்றிருந்தார். அங்கு இந்தியாவின் வெளியுறவு கொள்கை, பாதுகாப்பு கொள்கை, ரஷ்யாவுடனான உறவு என பல விஷயங்கள் பற்றி பேசியிருந்தார். அதன்பின் நேற்று முதல் நாள் இந்தியா திரும்பியிருந்தார் அவர். அப்படி அவர் இந்தியா திரும்பிய மறுநாளே இந்திய நிறுவனம் ஒன்றிற்கு நேற்று அமெரிக்கா தடை விதித்திருக்கிறது. இந்தியாவைச் சேர்ந்த பெட்ரோலிய நிறுவனமான டிபாலாஜி பெட்ரோகெம் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு அமெரிக்கா தடை விதித்திருக்கிறது. இந்த நிறுவனம் ஈரானிலிருந்து எண்ணெய் பொருட்களை வாங்கியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியிருக்கிறது. அதோடு ஈரானின் எண்ணெய் பொருட்களை சீனாவிற்கு விற்பனை செய்ததாகவும் கூறி இந்த நிறுவனத்தை தடை செய்திருக்கிறது. அதாவது இந்த நிறுவனம் ஈரானுக்கும் பிற நாடுகளுக்கும் இடையில் புரோக்கர் போல செயல்பட்டு இப்படி வர்த்தகம் செய்திருப்பதாக கூறியிருக்கிறது அந்த தேசம். இந்த தடை இந்தியாவிற்கு எதிரான நடவடிக்கையாக பார்க்கப்படாவிட்டாலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்ட நேரம் தான் கவனம் பெறுகிறது. சரியாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்கா சென்று விட்டு திரும்பி வந்த நேரம் பார்த்து இந்த தடை போடப்பட்டிருக்கிறது. இதுதான் பல கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. ஐநா கூட்டத்திற்கு முன்பே இந்த தடையை அவர்கள் விதித்திருக்கலாம், அல்லது சில காலம் கழித்து விதித்திருக்கலாம். ஆனால் இந்திய நிறுவனம் ஒன்றை இப்பொழுது நேரம் பார்த்து அமெரிக்கா தடை செய்தது கடும் விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இது போன்று பல்வேறு விதமான செய்திகளையும் உலக நிகழ்வுகளையும் நீங்கள் உடனுக்குடன் பெற விரும்பினால் நம்முடைய நியூ அல்டிமேட் சேனலையும் நம்முடைய மற்ற சேனல்களான தமிழ் அல்டிமேட் மற்றும் அல்டிமேட் வாய்ஸ் ஓவர் ஆகிய சேனல்களையும் சென்று கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.